காலையில படுக்க விட்டு நீ எழுந்திருக்கும் போது ஒரே ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணு, இறைவா இந்த நாள் எனக்கு நல்ல நாளா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணு. அன்னைக்கு நல்ல பொழுதா உனக்கு அமையும். எந்த முயற்சி புது முயற்சி பண்ணாலும் ஒரு நிமிஷம் கடவுளை நினைச்சுக்கிட்டு பண்ணு. புதுசா ஒரு பொருள் வாங்குற, இல்ல புதுசா ஒரு செயல்ல ஈடுபடுற, இல்ல புதுசா ஒரு வேலைக்கு போற, இல்ல ரொட்டீன் ஒர்க் இல்லாம நீ புதிதாக ஒரு செயலை துவங்குகின்ற பொழுது நீ பகவான உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் நினைச்சுக்கோ. ரெண்டு. மூணாவது, நீ நதிகள்ல வந்து புண்ணிய நதிகள் போறான்னா அங்கெல்லாம் தீர்த்தமாடலாம். இல்லேன்னு வச்சுக்கையா, அந்த நதியை பார்த்தவனே ஒரு நமஸ்காரம் பண்ணு. ஒரு நல்ல புண்ணிய தீர்த்தம், கோயில் தீர்த்தம் இதெல்லாம் பண்ணா ஒரு நமஸ்காரம் பண்ணு, அதனுடைய பெயர் சொல்லி வணங்கு. மூணு. நாலாவது, நீ தினசரி கோயிலுக்கு போவாட்டியும் பரவாயில்ல, உனக்கு எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ அப்ப கட்டாயமா கோயிலுக்கு போ. அது மட்டும் கிடையாது, வாரத்துக்கு ஒரு நாளாவது நீ வந்து கோயிலுக்கு போ. கோயிலுக்கு போறதுல உனக்கு வந்து மிகப்பெரிய ஆன்மீக பலம் கிடைக்கும். அதனாலதான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க. அதனால இது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போட்டுக்கையும். வேலைகள் நிறைய இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போ. அக்கம் பக்கம் இருக்கிறாங்க இல்லையா, தயவு பண்ணி அக்கம் பக்கம் உள்ளவங்க கிட்ட எக்காரணத்தை முன்னிட்டும் விரோதம் வளர்த்துக்காத. எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாயிரு. கொஞ்சம் விட்டுத்தான் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை நேசிக்க கற்றுக்கொள். யார் மீதும், உன் மீது எவ்வளவு பேர் பழி சுமத்தலாம், ஆனா நீ பழிக்கு பழி வாங்கணும்னு நினைச்சிடாத, அது உன்னையே அழிச்சிடும். இதெல்லாம் சுவாமி சொன்னது, வெவ்வேறு ரூபங்கள்ல சொன்னது. அடுத்து, நீ சாப்பிடுற இல்லையா, உனக்கே உணவு குறைவாக இருந்தாலும் அந்த உணவுல கொஞ்சோண்டு எடுத்து நீ மற்ற உயிரினங்களுக்கு, ஏதாவது ஒரு ஈக்கோ எறும்புக்கோ, உனக்கு என்ன நீ நேசிக்கக்கூடிய உயிரினம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் மனுஷனை நம்பிதான் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் போடு. குறைந்தபட்சம் காக்கைக்காவது கொஞ்சோண்டு நீ சோறு வச்சுட்டு அப்புறமா சாப்பிடு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஒரு மாடு இருக்கு, அந்த மாட்டுக்கு ஒரு வாழைப்பழம் தான், ஒரு புல்லு தான், இல்லாட்டி போனா ஒரு அகத்திக்கீரை எடுத்து அந்த அகத்திக்கீரைய மாட்டுக்கு கொடு. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. சரி, முடிந்த அளவுக்கு நீ ஒரு உண்டி வச்சு கொஞ்சோண்டு, அதாவது நீ வந்து 100 ரூபாய் சம்பாதிக்கிற, 99 ரூபாய் செலவு பண்ணிடு, இல்ல 99.5 ரூபாய் கூட செலவு பண்ணிடு. இந்த 1/2 ரூபாய் இருக்குது இல்லையா, அந்த 1/2 ரூபாய் போட்டு வையே, ஒரு கன்சாலிடேட்டடா ஒரு அமௌண்ட் கிடைச்சவொடனே அதை வைத்து கொண்டு நீ தர்மம் செய். எவ்வளவு குறைவான தர்மமாக இருந்தாலும், 1 கோடி சம்பாதிக்கிறவன் 1 லட்சம் தர்மம் பண்ணா எவ்வளவு புண்ணியமோ அதே புண்ணியம் தான், 100 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 50 பைசா பண்ணா அவனுக்கு நிகரான தர்மம் கிடைக்கும். அப்புறம் பாய் நெற்றியோட இருக்காது. அவர் சொல்றது, நீ உன்னுடைய சம்பிரதாய பிரகாரம் விபூதி வைப்பியோ, இல்ல குங்குமம் வைப்பியோ, இல்ல திருமண் போட்டுப்பியோ, எப்படியோ ஒண்ணு. காரணம், அதுதான் உனக்கு ரட்சை, அதுதான் உன்னை காப்பாத்தும். காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு அவங்கவங்க சம்பிரதாயப்படி, காரணம் இப்ப நம்ம ரொம்ப பேர் மறந்துட்டோம், ரொம்ப பேர் அதை வச்சுக்கிறதே கிடையாது, பவுடர் அடிச்சுக்கிறோம், அதுக்கு மேல எதையுமே வைக்கிறதுக்கு கிடையாது. கட்டாயமா விபூதியோ குங்குமமோ சந்தன பொட்டோ இல்லாட்டி போனா திருமண்ணோ, உன்னுடைய சம்பிரதாயம் எதுவோ அது, அது பார்க்கிறவர்களுக்கும் உனக்கும் ஒரு தன்னம்பிக்கையை தரும், பார்க்கிறவர்களுக்கும் ஒரு பக்திமயமான ஒரு விஷயத்தை தரும், ஒரு அன்போட ஒரு தொடர்பு ஏற்படும். காரணம், பகவானோட நீ இருக்கிறேங்கிறத காட்டும். அது உனக்கும் கெட்டது செய்யக்கூடாது அப்படின்னுட்டு அதை ரட்சை பண்ணும், பாதுகாக்கும். அதே மாதிரி நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போகும்போது அவசியம் படுக்கையில சாயறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பகவான நென. அன்னைக்கு ஏதாவது தப்பு தவறி யாராவது பேசியிருந்தாலோ, இல்லாட்டி யாருக்காவது நீ வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்தை தந்திருந்தாலோ, உன்னை அறிந்தோ அறியாமலோ அப்படி பண்ணி இருந்தா, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் கிடையாது, பகவானிடத்திலையும் இறைவா இனிமே இப்படி நடக்காத அளவு என்ன நீ காப்பாத்து, ஏன்னா நம்ம செய்யல, நம்மள மீறி ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டோம். அதனால பிரார்த்தனை எப்படி இருக்கணும், இனிமேலாவது என்னை இந்த மாதிரி ஒரு கெட்டது செய்து வருத்தப்படும்படியா வைக்காத, உன்னதான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னுட்டு ஒரு நிமிஷம் அவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிடுங்க. இதெல்லாம் செய்யலாம் இல்லையா, நான் சொன்னதுதான் பெருசா இருக்கு. செய்யி, நீ ஏழையா இருந்தாலும் நீ பணக்காரன்தான், என்னைக்கும் உனக்கு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்ட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பினார் காஞ்சி மகா பெரியவர்.